இப்போ ஒரு கால் காட்டினாங்க, அதில் ரெண்டு கால் காட்டினாங்க, எல்லாருமே மண்ணா அங்கே ஒரு டூ மாதிரி இருக்கும். தெரில, ஒருவேளை ஜப்பானுக்கு போய் நடிச்சிட்டு போறாங்க. பார்க்கவே மேட் இன் ஜப்பான் தான் போட்டுக்கிறான் பாருங்க. செம்மையாக இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. பார்க்கலாம், படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்கு. கார்த்தி பார்க்க வந்து டான் படத்தோட லுக் மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. ம், நல்லா தான் ப்ரோ இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. கேங்ஸ்டர் டைப் மாஃபியா அது இன்வால்வ் ஆகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். மூணாவது வாட்டி ப்ரோ கார்த்தி சார் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்தேன், நாட் பேட், நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இந்த டைட்டில் பஸ் எப்படி இருக்கு சார், ஜப்பான் டைட்டில் கார்த்திக்கு செட் ஆகுது? இல்லை, அது நல்லா இல்லை. அது எப்படி ஜப்பான்ன்றது, அது எங் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு தெரியல, பட் பார்த்து தானே தெரியும் எப்படி. ஆ, பார்த்தேன் ப்ரோ. இப்படி ஒரு புதுசாக ஏதோ கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது கார்த்திக் பார்க்க நல்லா இருக்காரு, ஆனால் அந்த பழைய அந்த பிஎஸ் ஒன்ல அதை அந்த பேக்கில் அந்த போஸ்டர் வந்து பிஎஸ் ஒன்ல அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ புதுசாக ஏதோ நியூ லுக்கில் ஏதோ கண்டென்ட்டோட எடுத்துக்காருன்னு நினைக்கிறேன். ஜப்பான் தெரில, ஒரு வேளை ஜப்பானுக்கு போய் நடிச்சிட்டு போகிறாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல ஜப்பான் சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேங்க. பார்த்தேன், இப்படி வந்து தான் தான் போடுவாங்க. ஸோ நீ தான் ஸோ அந்த பொண்ணு ஒரு படுத்துன்னு இருக்குது. இது என்ன மாதிரி ஒரு கதை இருக்குன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலி புது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதில் ராஜா மாதிரி ஒரு கெட்டப் போட்டிருக்காரு, அப்புறம் ப்ளே பாய் மாதிரி ஒரு கெட்டப் இருக்குது. எனக்கு அக்கார்டிங் டு போஸ்டர் பார்க்கும்போது இது ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தான் இருக்கும்னு தோணுது. மேபி அவர் கொஞ்சம் அவரோட எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம் டிஃப்ரெண்ட். போஸ்டரில் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்குது. போஸ்டரில் அது பார்த்த வரைக்கும் ஒன்றும் அவ்வளோ பெருசாக டேடாகிறாரு ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை. ஆமா, ஏன்னா கீழே சைட்ல ஒண்ணு பாத்தீங்களா இல்லையா, பாத்தீங்களா லேடியோட கால் இருக்கும் பாத்திருக்கீங்களா, வந்து 18 பிளஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளே பாய் ரெண்டு பேர் பத்துனுங்கிறாங்க, நல்லாவே தெரியுது. இல்லை ப்ரோ, கீழே ரெண்டு பேர் பத்துனுங்கிறாங்க ப்ரோ, அதை வச்சு என்ன பாரு ப்ரோ. இந்த கால அவர் கால் ஒன்று இருக்கும், அவன் பொண்ணு கால் ஒன்று இருக்கும். ஒருத்தன் பார்த்துனாலா பார்த்து ரைட்ல மட்டும் தான் ப்ரோ பார்த்தேன், ரைட்ல மட்டும் தான் பார்த்தேன். அதெல்லாம் பெருசாக செஞ்சுட்டா அவனுக்கு சின்னது இருக்கும் வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் ப்ரோ. காத்தி எப்படி சொல்றீங்க அப்பலாம் ப்ரோ, அவர்லாம் நல்ல ஆக்டர் தான் ப்ரோ. ப்ளே பாய் மீன்ஸ் ரொமான்டிக் பாய் சொல்ல வந்த ப்ரோ. ப்ளே பாய் எல்லாரும் ப்ளே பாய் ஆட முடியல, ரொமான்டிக் பாய் அவரு. ஆ, நல்லா தான் ப்ரோ, புது புது டிஃப்ரெண்டா இருக்கு. கார்த்தி படம் மாதிரி இல்ல, இப்ப பார்த்த பார்த்த தெரியுது ஓகே இந்த மாதிரி நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா கண்டிப்பா இருக்கு ப்ரோ. சோ கார்த்தி இப்போ ஒரு லைன் அப் நல்லா இருக்குல்ல, சோ பொன்னியின் செல்வன் நல்லா ஹிட், சோ அவர் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல எங்க நடிச்சிருக்காரு என்ன சொல்றது. அவர் எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு லுக்ல இருக்காரு, இந்த படத்துல டிஃப்ரெண்டா இருக்காரு, அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல ஓவராலா டிஃப்ரெண்டா இருக்கு, அட் தி சேம் டைம்ஸ் என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் இருக்கு. அங்கே ஒரு டூ மாதிரி இருக்கும், இந்த போஸ்டர் படத்தாலே அப்படி தெரியுது. இல்லையே ப்ரோ, இப்போ வரம் படம் எல்லாம் அப்படி தான் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட் மாதிரி தான் இருக்குது. கார்த்தி சூஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல படமாக தான் சூஸ் பண்ணார், அதனால் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கார்த்தி என்னை நம்பி பார்க்கலாம், பிடிச்சிருந்துருக்கும், வெயிட் பண்ணுறோம். இப்போ ஒரு கால் காட்டினாங்க, அதில் ரெண்டு கால் காட்டினாங்க, கன்ஃபார்ம் வந்தால் கன்ஃபார்ம் போகலாம். கார்த்தி ஸ்டைல் நல்லா இருந்துச்சு, அப்படியே பின்னாடியிலேயே அவர் அந்த கோல்டன்ஸ் ட்ரெஸ் போட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆ, பிடிச்சிருக்கு. அவ்வளோ இன்னும் போல ஒரு ஆவரேஜாக எக்ஸைட் பண்ணால் நல்லாயிருக்கும் மூவி. மேபி நல்லா இருக்கலாம், நம்ம பார்த்தா தானே இதெல்லாம் சொல்ல முடியும். தெரியல, நம்ம எது வந்தாலும் பார்த்ததுன்னு சொல்ல முடியும். நீங்கள் சொல்லுறேன்டா ப்ரோ, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபன்னான ஒரு 18 பிளஸ் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை, வருது வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, என்ன பணம் தெரியாமல் பேசினது பற்றி இன்மேல் என்ன ப்ரோ மாஸாக இருக்காரு, இதுக்கப்புறம் வேறு என்ன தேவை அவருக்கு, அவர் சும்மா நின்னாலே மாஸ் தான் கார்த்தி. தான் கார்த்தி மொக்க ஈரன்னு சொன்னா, நான் மொக்க ஈரன் நான் சொல்லவே வரலையே, ரொமான்டிக் ஈரன் தான் நான் சொன்னேன். சரியா, பார்க்கவே மேட் இன் ஜப்பான் தான் போட்டுக்கிறான் ப்ரோ. இதை பாருங்க.